ஏ முதலாளி பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டீங்க என்ன பார்க்க பிடிக்கலையா மறுபடியும் என்ன பார்த்த சிரிக்காது ஏன் சிரிக்கும் போது உன் கண்ணுல மின்னல் மாதிரி ஒரு ஒளி ஏற்படுது அந்த ஒளியை நேருக்கு நேரா சந்திக்கிற சக்தி என் கண்களுக்கு இல்ல அதனாலதான் முகத்தை திருப்பிக்க வேண்டியிருக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால்தான் அதை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்க முடியல நீ ஒரு அபூர்வமான பெண்ணா இருக்கிற அதனாலதான் உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாமே எனக்கு வழக்கத்துக்கு விரோதமா தெரியுது அப்படி பார்த்தா நம்ம கல்யாணம் கூட வழக்கத்துக்கு விரோதம் தான் நம்ம கல்யாணம் வழக்கத்துக்கு விரோதமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதலிரவு வழக்கமானது தானே முதலிரவு வழக்கமானதுதான் ஆனா நான் பால் பழம் பன்னீர் சோம்பு எடுத்துக்கிட்டு வராம ஒரு கட்டு புஸ்தகங்களோட வந்திருக்கிறது தான் வழக்கத்துக்கு விரோதமானது அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல ஆரம்பத்துல எனக்கும் அது புரியாம தான் இருந்தது பால் பழம் இதுல எல்லாம் இருக்கு ருசி விட படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ருசிகரமான விஷயங்கள் இதுல ஏராளமா இருக்குன்னு அப்புறம்தான் எனக்கும் தெரிஞ்சது ஜெயா நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா எத்தனையோ பேருடைய முதல் இரவு வெறும் டீ பண்ணோட போயிடுது அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா பாலும் பழமும் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க பாத்தீங்களா கேபிட்டல் அதாவது மூலதனம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு நல்லது ஏன்னா நம்ம மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமா போட்டு முடக்கி வச்சிருக்கவங்க நம்ம எதிரியோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அவங்க பலமும் பலவீனமும் ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் தூக்கி வெளியே ஏறி ஆமா கோபம் எம் மேலயா அவங்க மேலயா உன்மேலதான் எம் மேல என்ன கோபம் பின்ன முதல் இரவுங்கிறது லெனினியும் மார்க்சியும் பத்தி தெரிஞ்சுக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு மன்னிக்கணும் முதலிரவு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எதுக்காகவா ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இன்பத்தையும் சமமா பெறணும் அதுதான் தர்மம் ஒரு வகையில அதுவும் சமதர்மம் தான் அதுக்கு முன்னால அந்த சமதர்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐயோ அதெல்லாம் நாளைக்கு காலையில தெரிஞ்சுக்கிறேனே ஐயோ இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க அப்படி கேட்டீனா அதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அருமையான புஸ்தகங்கள் வா இத பத்தியா எப்படி இருக்கு After all sex. என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டே after all sex னு? We are all after sex. இந்த மாதிரியான இன்பங்கள் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமே. இப்போ நீ எதுக்காக என்ன கல்யாணம் செய்துட்ட? பழி வாங்குறதுக்கு. என்னது பழி வாங்குறதுக்கு? யாரு? தகப்ப மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு அவர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தி மனைவி ஆகலாமா? அப்படின்னு கேட்கிற சமூகத்தை. இப்போ என்ன நீ பழி வாங்காம இப்படி வா. ஐயய்யோ இதுல படுத்தா என்னால அமைதியா தூங்க முடியாது சில்லுன்னு இருக்கிற கட்டாந்தரையில கைய தலைக்கு வச்சு கீழே படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் எது மேலயாவது படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் என் பழக்கம் அப்படி என் பழக்கம் இப்படி உங்களுக்காக அதை மாத்திக்க முடியுமா என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன் ஜெயா வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கீழே இறங்கி வெறும் தரையில உட்கார்றேன் உனக்காக நான் உங்க மனைவிங்கிற ஞாபகமே இப்பதான் எனக்கு வந்தது விளக்கு இன்னும் எரியணுமா இப்ப சிரிச்சதுக்கு ஈடா கொடுக்கறதுக்கு கடைசியா எங்கிட்ட இந்த சாவி கொத்துதான் மிச்சம் இருக்கு அதையும் வாங்கி